ரீசன்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஃபோட்டோ வந்து கேப்டன் விஜயகாந்த் சாருடைய ஃபோட்டோ. சீரியஸ்லி பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவருடைய படங்களாக இருக்கட்டும், முக்கியமாக அவரை பார்க்கும்போது அந்த கம்பீரம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம மைண்டில் எப்பயும் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க கொடுத்துருக்க ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக, ரொம்பவே பரிதாபமாக இருக்கார். அவர் பார்க்கும்போதே அவருடைய கம்பீரம்லாம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. பட் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். முக்கியமாக வந்து ஒரு நல்ல ஹெல்த்தோட ஒரு நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க படம் தான் எதற்கும் துணிந்தவன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து மார்ச் 10 அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாலிவுட் மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு படம் தான் கங்குபாய். நம்ம கூட அந்த படத்துடைய ரிவ்யூ போட்டிருக்கோம். கைண்ட்லி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கங்குபாய் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, அப்டேட்டுக்குள்ளே வந்துடும். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நாம் பார்த்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் சமந்தா அவர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி ஆலியா பட் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ்ன்றது வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டைலாக்ஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் ஒன்று ஒன்றும் என் மைண்டில் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆலியா, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டேரக்டரான சஞ்சய் லீலா பன்சாலி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சீரியஸ்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே புரியும் அவங்க எதனால் இந்த அளவுக்கு சமந்தா பாராட்டி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு இடத்துல அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கமல் சாருடைய நடிப்பில் இப்போ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு படம் தான் விக்ரம். இந்த படம் வந்து கமல் சாருடைய கரியரில் 232வது படம். லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் இந்த படம் ரெடி ஆயிருக்கு. இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஃபகத் ஃபாசில் அண்டு விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறதா தெரியும். ஆனால் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பியாக வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸாக வர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கமல் சார் வந்து கண்ணு தெரியாத ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதையாகவே என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நரேன் அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுதான் வந்து விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசல். இவங்க கிட்ட இருந்து கமல்ஹாசன் அவர்கள் எப்படி நரேன் அவர்களை காப்பாற்றுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. ஆக்சுவலாக இதே மாதிரியான கதையில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளுடைய கமல் சாரே நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதையுமே கைதி கதை மாதிரி ஒரே ஒரு நாள் நைட்டில் தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர்ஸில் 3 ஹீரோயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானி நாராயணன், மகேஸ்வரி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் மைனா நந்தினி, இவங்க மூணு பேரை தாண்டி இன்னொரு ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் பயங்கரமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டருடைய அந்த ஒரு ஸ்கோப் அப்படின்றது படத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய திருப்பு முனையாகவே அந்த கேரக்டர் தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் அந்த ஹீரோயின் யார் அப்படின்றது இன்ன வரைக்குமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, அந்த ஹீரோயின் யாராக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விக்ரம் படத்தோடைய அந்த கடைசி கட்ட பேட்ச் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இன்னும் 1-2 வாரங்களில் இந்த படத்தோடைய ரேப்பை அஃபீஷியலாகவே முடிச்சு விட்ருவாங்க. பூசணிக்காவை உடச்சி விட்ருவாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது மட்டும் படத்துடைய அந்த டீசர் ட்ரெய்லர் இது போன்ற அந்த விஷயங்கள் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சோடைய லாஸ்ட் வீக்கில் வந்து படத்தோடைய அந்த டீசரில் ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ரிலீஸ் வந்து சம்மர் டைமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்றத கீழே இருக்கும் காமெண்ட் செக்ஷனோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா சொல்லி, நான் பிரவீன் கே எஸ், பாய்.